சித்திரங்களும் பேசும்னு சொல்லுவாங்க. ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் மற்றும் ரஷ்ய பிரதமர் மெத்தேதேவ் பத்தி கேலி செஞ்சு வரையப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சித்திரம் தான் இப்ப ரஷ்யாவில பரபரப்பா பேசப்பட்டு இருக்கு. அந்த சித்திரம் இப்போ உங்க பார்வைக்கு. ரஷ்யாவில் அதிபர் மற்றும் பிரதமரை கேலி செய்து சித்திரம் வரைந்த நபர் ரஷ்யாவை விட்டு வெளியேறியுள்ளார். இந்நிலையில் அந்த சித்திரங்களை போலீசார் கைப்பற்றியுள்ளனர். செயின்ட் பீட்டர்ஸ்பர்க்கில் உள்ள மியூசியம் ஆஃப் பவர் என்னும் அருங்காட்சியகத்தில் வைக்கப்பட்டிருந்த சித்திரம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதற்கு காரணம், அந்த சித்திரத்தில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் மற்றும் பிரதமர் மெத்வதேவ் இருவரையும் பெண்கள் உடைகளில் இருந்தது போல் சித்தரித்ததே ஆகும். ரஷ்ய ஓவியர் கான்ஸ்டாண்டின் அல்டுனின் இச்சித்திரம் பெண்களின் உள்ளாடை மட்டும் அணிந்திருக்கும் பிரதமர் மெத்வதேவின் தலைமுடியை பெண்ணின் உள்ளாடை அணிந்திருக்கும் அதிபர் புதின் கோதி விடுவது போன்று அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் ஓரின சேர்க்கை பிரச்சார தடை சட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்த மற்ற மூவரின் படங்களையும் கேலி செய்து கான்ஸ்டாண்டின் சித்திரம் தீட்டியிருந்தார். நாடு முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய இந்த சித்திரங்களை கைப்பற்றிய போலீசார் கண்காட்சியையும் மூடியுள்ளனர். இந்நிலையில் இச்சித்திரங்களை வரைந்த கான்ஸ்டாண்டின் அல்டுனின் ரஷ்யாவில் இருந்து வெளியேறியுள்ளார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது.